அண்ணா வணக்கம். என்ன மாதிரி பாட்டு ஒன்று செய்யலாமே? இப்போ நான் பாட்டு செய்து கொண்டிருப்பேன். இந்த பாட்டு தான் இப்போ ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு. இப்போ எல்லாம் டைம் இல்லை அண்ணா. என்னண்ணா அப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் பிஸியாக இருக்குண்ணா. எல்லாருக்கும் தெரியும் என் சொந்த பேர் நாகராசா கஜேந்திரன். சொந்த இடம் செல்வாநகர் கிளிநொச்சி. இப்படி ஒரு பாட்டு இவ்வளோ அப்படி ரெண்டிங்காக இருக்குது. இந்த பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பாட்டு ஒரு சிறுமுயற்சியாக நாங்களும் ஒரு ஆல்பம் சாங் செய்யணும்ட்டு ஆரம்பிச்சுனாங்க. ஆனால் அந்தளத்துக்கு பண வசதி இல்லாதால் நாங்கள் வீடியோவை செய்யாமல் ஃபோன்லேயே செய்து அப்லோட் ஆகிட்டோம். எப்போயாவது இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு அது மனதுக்கு ஏதாவது குறையாக இருந்துச்சு, நான் ஃபோனில் செய்து இப்படி ரிலீஸ் பண்ணுறேன்னு அப்படின்ற குறை உங்களுக்கு இருந்திருக்கா? குறையோண்டு இருந்தது. இருந்தாலும் இந்த பாட்டு நாள் சென்று ரெண்டாவது இந்த கிட்டெல்லாம் போயிடும் என்றதுக்காக செய்து அப்லோட் பண்ணினாங்க. அதில் விமர்சனங்கள் வரைக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது. பிறகு இதுவே ஒரு சான்ஸாக அமைஞ்சிட்டேன்னு சந்தோஷமாக இருந்தது. சரி, உங்களுக்கு மியூசிக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்தது? சொந்த ஊரை தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து மியூசிக்கை வந்து யார் சொல்லி தந்தாங்க? எப்படி நீங்கள் பழகினீங்க மியூசிக்கை? எனக்கு மியூசிக்கை கிளிநொச்சியில் இசைக்கவி ஒளிப்பதிவம் விமல் அண்ணா, அவர் தான் எனக்கு ஆரம்ப வகுப்புகளை எடுத்து எனக்கு பழக்கி விட்டவர். அடுத்ததாக குருவாக இந்த பாடல்களை செய்கிற அளவுக்கு வளர்த்து விட்டது வந்து செயல்வீரன் அண்ணா. இப்படி ஒரு பாட்டை செய்யணும் நீ என்று சொல்லி இந்த ஃப்ரெண்ட் வருண், அவன் மேங்கோட்டியூன் ஸ்டுடியோ வச்சுருக்கான். அவனால் தான் இந்த அளவுக்கு வந்து இந்த பாட்டின் பாடல்கள் பற்றி சொல்லுவான். இந்த பாட்டின் பாடல்கள் தெரிவு செய்கிறதுக்காக தான் நான் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணி கொண்டு போயிருக்க. அவன் சொன்னாங்க இந்த வாய்ஸ் உண்ட வாய்ஸையே போடு என்று சொல்லி. பெண் குரலில் ஒரு ஆள் வேணும்னா அப்போ நானே கிறிஸ்திகான்னு சொல்லி இந்த எல்லா இப்போ பிரபலமான பாடகிகள்னு வச்சில அந்த பிள்ளையை தான் எடுத்து பாடு. இந்த பாட்டில் நடனம் ஆடினம் சொந்த நடனம் ஆன ஆர்வத்தை சொல்லுவாங்க. அது வந்து என் தங்கச்சியும் தம்பியும் தான் நிறையால். அவர் தம்பி தான் இப்படி ஒரு பாட்டை ஒன்று செய்வோம்னா எனக்கு டான்ஸ் செய்கிறதுக்காக நீங்கள் செய்யுங்கன்னு கேட்டவர். அதால் தான் இந்த பாட்டை நான் எழுத தொடங்கினான். பிறகு பாட்டெல்லாம் செய்து முடித்து வீடியோ செய்கிறதுக்கு வெளியில் கேட்டால் அவன் பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் கூடவாக இருந்ததால் தான் நாங்கள் ஃபோனில் செய்ய வேண்டி வந்தது. இந்த பாட்டு வந்து இப்படி ரெண்டிங் ஆகும் என்ன சொன்னால், இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 லட்சம் 15 லட்சம்னு சொல்ல செலவழித்து ஒரு பாட்டை செய்து அந்த பாட்டு ரிலீஸ் பண்ண கூட அந்த வியூஸ் வந்து பயங்கர குறைவாக இருக்கும். இப்படி நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃபோனில் செய்து இப்படி ஒரு பாட்டை செய்து இவ்வளோ பெரிய அளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஆனால் எங்கள் பாட்டு ஒரு 600-700 பேர் பார்த்தாலாவது காணும்னு தான் ஃபோனில் செய்து அப்லோட் பண்ணாங்க. அப்லோட் பண்ணிங்க கவலையாக இருந்தது. நல்லா வீடியோ செஞ்சுருந்தால் வியூஸ் கூடியிருக்கும் என்று. ஆனால் அதிண்ட ஆரம்ப விமர்சனங்கள் வரைக்கும் கவலையாக இருந்தது. ஆனால் பிறகு வந்த விமர்சனங்களை மீம்ஸுகளை பார்க்க இப்படி ஒன்று செய்ததால் தான் இவ்வளவு, அதாவது 45,000 பேருக்கிட்ட பார்த்துருக்குறாங்க எங்கள் பாட்டை. அதனால் இப்படி செய்ததாலான் இப்படி வந்ததுன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரி, உங்கள் பாட்டுக்கு நான் நினைக்கிற செய்யணும்னு சொல்லிங்கன்னா மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக இருக்கணும். உண்மையாக நிச்சயமாக அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? நேர் எதிர்மறையாக எடுத்துக்கொள்கிறீங்களா? அவங்கள வந்து உங்களை வந்து ஒரு மறைமுகங்களை ஒதுக்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சொன்னால் அவங்களை வெற்றிக்காண்டி அதில் பாட? இல்லை இல்லை, அவர்கள்லாம் வெற்றிக்காக பாடுபட்டேன். ஏண்டா எல்லோரும் வந்து சரி விளையை காட்டாமல் வாழ்த்து சொல்லிட்டு போயிருந்தால் அது அப்படியே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி 600-700 பேரோட நின்றுருக்கும். அவர்களோட கிரியேட்டிவ் தான் இந்த இடத்துக்கு வந்தது. இந்த பாட்டை நீங்கள் எப்படி அந்த வரிகளை தேர்ந்தெடுத்து கொண்டீங்க? நான் முதல் எழுதுகிற பாட்டு இந்த ஊரை பெற்றியதாக இருக்கணும். அதே நேரம்
இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டும் இருக்கணும்னு வந்து யோசித்து ஒரு மூன்று நாள் சில வரிகள் மாற்றி மாற்றி எழுதினான். அதை நினைச்ச மாதிரி எழுதிட்டேன். நினைச்ச மாதிரி எழுதினா சரி, இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் காதல் வரிகள் எனக்கு இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை, ஊர் அதே பள்ளிக்கூடம், படித்த பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும். அதே நேரம் காதலையும் கொண்டு வந்துடணும். எல்லாத்தையும் கொண்டு வந்தால் தான் இந்த காலத்தில் எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. இந்த பாட்டுக்கு போகிறவங்களோட ஃபேமிலிக்குள்ள என்ன என்ன மாதிரி கிடையாது பாட்டுட்டு என்ன சொன்னாங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கருத்துக்களை சொன்னாங்க? இந்த ஆரம்பத்தில் வந்து விமர்சனங்களில் அவர்கள் கருத்து சொல்லல, எனக்கு ஒரு பயம் இருந்தது. இப்போ தங்கச்சியும் தம்பியும் தானே, அதில் ஏதாவது வந்துட்டாலுமென்று யோசிச்சேன். நான் அந்த அளத்துக்கு வரே இல்லை, நன்மையாக நல்ல விஷயங்களாக தான் மீன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இந்த பாடலை வந்து செய்த பிறகு இன்னொரு பாட்டு செய்கிறதுக்கான உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி அமைகின்ற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கின்றதா? இல்லை ஓ, சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தேன். நான் எதிர்பார்க்கல செய்யணும்னு ஒரு பாட்டு என்ற அடையாளத்துக்கு விடுவோம்னு தான் செய்தேன் நான். ஆனால் அதிலேயே வந்து எல்லா நண்பர்களும் சேர்ந்து கேட்டிருக்கங்க, நண்பர்களுக்காக ஒரு பாட்டு செய்யுங்கண்ணான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக அடுத்த பாட்டு நண்பர்களுக்காக ஒன்று செய்யத்தான் இருக்கு. ஆனால் ஒரு சின்ன பயமாக இருக்கிறது, மென்மேல் இதை விட நல்ல ஒரு எந்த ஒரு குறைநிறையும் இல்லாமல் வரவணும்ன்றது ஒரு ஆசை இருக்கு. சரி, இப்போ எங்கள் எனக்காகவும் இந்த எங்களோட வியூஸுக்காண்டியும் இந்த பாட்டை உங்களோட வாய்ஸில் ஒரு பாடிக்காட்டுங்க. ஒரு ஃபுல்லாக சரி, நம்ம ஒன்று பாடல நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் தான் பாடுனீங்க தெரியும். சரி, அப்போ நாங்கள் வந்து வீடியோஸில் நான் பார்த்துருவோம், நீங்கள் பாடிக்க பார்க்கல அப்படி ஒரு சின்ன கட்டம் எங்களை வியூஸ் கட்டுத்தந்தீங்கன்னா எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கு. சரி, ஓகே. ரெட்டச்சடையில் யூனிஃபார்முடன் பத்தாம் கிளாஸில் ஒன்றை பார்த்து கவுந்துட்டேன். கனகபுரத்து பள்ளிக்கூட பிரேயரிலும் ஒன்ன ரசித்தேன், கவிதையிலும் உன் பெயரை எழுதி எழுதி காதலிச்சேன். அவங்க பார்த்தா கூட சில மனசுக்குள்ள ஐயோ புதுவாலை மிஸ் பண்ணிட்டேன்னு கண்டு. இல்லை இல்லை, எல்லா பிள்ளைகளையும் அந்த வயசில் எல்லா பிள்ளைகளையும் ரசிப்போம். ஆனால் எல்லா பிள்ளைங்களையும் அவன் மனுஷன் பாடம் வந்து நிற்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் கிரியேட்டர் சொன்னதே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பாடல் உள்ள பிள்ளை இருக்குன்னு சொல்லி. அப்படி தான் இந்த பாட்டை நான் பார்க்க நிறைய பிள்ளைகள் வந்து தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த பாட்டு ரெண்டிங் நிறைய பேர் வந்து ரீமிக்ஸ் மாதிரிலாம் செய்து இந்த பாட்டை பயங்கரமாக ரன் பண்ணியிருக்கணும். இது அவங்க விளையாட்டாக செய்தாங்களா இல்லை என்ன மாதிரி செய்தாங்கன்னு தெரியல. ஆனால் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கு. இப்போ உங்களை நிறைய பேர் தெரியப்படுத்தியிருக்கு. அடுத்தடுத்த பாட்டுகள்லாம் நீங்களாம் உங்களை இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். உங்களுக்கான எதுக்கப்பட்டனா உங்களுக்கானது என்ன நல்ல மென்மேலாக வளரணும்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.